குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் என்ன பார்த்தீங்கன்னா, உலோகத்தை எப்படி தூய்மையாக்கலான்னு பார்க்க போகிறோம். நான்கு முறைகளை பயன்படுத்தி நம்ம உலோகத்தை தூய்மையாக்க போகிறோம். ஒன்று வந்து வாளை வடித்தல், நம்பர் டூ வந்து நீர்மமாக்கல், நம்பர் த்ரீ வந்து பகுதி புல தூய்மையாக்கல், நம்பர் ஃபோர் வந்து வாயு நிலைமை முறை. இந்த வாயு நிலைமை முறையில் நம்ம ரெண்டு வகையான முறை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மாண்டு முறை, இன்னொன்று பார்த்திங்கன்னா வான் ஆற்கல் முறைங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஒவ்வொரு முறையாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிற முறை வந்து என்ன பார்த்தீங்கன்னா வாளை வடித்தல். ஸோ அந்த வாளை வடித்தல் என்ன பண்ண போகிறோம்னா, குறைவான கொதி நிலையில் ஆவியாகக்கூடிய துத்தநாகம், மெர்குரி போன்ற உலோகங்களை தூய்மையாக்க இந்த முறையை பயன்படுத்துறது. குறைவான கொதி நிலையில் ஆவியாகக்கூடிய துத்தநாக மெர்குரி போன்ற உலோகங்களை தூய்மை பண்ண இந்த முறையை பயன்படுத்துகிறோம். இந்த முறையில் என்ன பண்ண போகிறோம்னா, தூய்மையற்ற உலோகத்தை வெப்பப்படுத்தி ஆவியாக்குறோம். அந்த ஆவியை வந்து குளிர்வித்தா உனக்கு என்ன கிடைக்குன்னா, தூய உலோகம் பெறப்படுகிறது. இதுதான் வாளை வடித்தல். ஓகே, அடுத்த முறை என்ன பார்க்க போகிறோம்னா உருக்கி பிரித்தல் முறை. இந்த உருக்கி பிரித்தல் முறை என்ன பண்ண போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, மாசுக்கள் அதிக கொதிநிலையுடைய அதனோடு ஒப்பிடும் பொழுது உலோகமானது குறைவான கொதிநிலையையும் கொண்டிருப்பின் அத்தகைய உலோகங்களில் உள்ள மாசுக்களை நீக்க இந்த முறையை பயன்படுத்துகிறோம். மாசுகளுக்கு வந்து அதிக கொதிநிலையும், அதோடு ஒப்பிடும்போது உலோகத்துக்கு வந்து குறைவான கொதிநிலையுடைய உலோகங்களை மட்டும் மாசுக்களை நம்ம என்ன பண்ண மாசுக்களை நீக்கிறதுக்கு இந்த முறையை பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டின்னோட உருகுநிலை வந்து 904 கெல்வின், கேரியத்துக்கு வந்து உருகுநிலை 600 கெல்வின், மெர்க்குரிக்கு வந்து உருகுநிலை 234 கெல்வின், பிஸ்மத்தோட உருகுநிலை பார்த்திங்கன்னா 545 கெல்வின் போன்ற உலோகங்களுக்கு இந்த முறை ஏற்ற முறையாக உள்ளது. ஓகே, இதாக அவனுக்கு உருக்கி பிரித்தல் முறை. ஓகே, ரெண்டு முறையும் முடித்தாச்சு. மூணாவது பார்க்க முறை என்ன பார்க்க போனோம்னா, மின்னார் தூய்மையாக்கல் முறை. பொதுவாக பார்க்க போகிறோம் மின்னார் தூய்மையாக்கல் முறை என்ன. மின்னார் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணால், எதிர்மின்வாய், நேர்மின்வாய், ஒரு மின் பகுளி. பொதுவாக இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தூய உலோகத்தை எதிர்மின் வாயாகவும், தூய்மையற்ற உலோகத்தை வந்து நேர்மின் வாயாகவும் பயன்படுத்துகிறோம். என்ன மின் பகுளி பயன்படுத்துகிறோம்னா, எந்த உலோகத்தை நம்ம வந்து தூய்மைப்படுத்தணுமோ அந்த உலோகத்துடைய உப்பு கரைசல் வந்து மின் பகுளியாக பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பிரித்தெடுக்கப்பட வேண்டிய உலோகம் வந்து நேர்மின் வாயிலிருந்து கரைசலில் கரைந்து எங்கே போய் படியுமா, எதிர்மின் வாயில் வந்து வீழ்படிவாக மாறுமா. இந்த மின்னார் பகுதியின் போது குறைவான நேர்மின் சுமையுடைய மாசுக்கள் என்ன பண்ணால், நேர்மின் வாயுவின் அடியில் என்ன பண்ண தங்குமா. அதாவது மின்னார் பகுதியின் போது குறைவான நேர்மின் சுமையக்கூடிய மாசுக்கள் வந்து நேர்மின் வாயில் அடியில் வந்து தங்குகிறது. அவை வந்து நேர்மின் மாசுக்கள் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஆனோடு மாசுக்கள் எனப்படும். இப்போ டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது ஒரு நேர்மின் வாய் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு எதிர்மின் வாய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எதிர்மின் வாய்னா கேத்தோடு, நேர்மின் வாய்னா என்னது, ரெண்டையும் ஒரு ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இருக்குது, ஒரு உப்பு கரைசல் எடுத்திருக்கோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆனோட பக்கம், அதாவது நேர்மின் வாயில் வந்து தேவையில்லாத மாசுக்கள்லாம் அப்படி படிஞ்சு, இந்த மாசுக்கு பேர் தான் என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு, ஆனோடு மாசுக்கள். அந்த மாசுக்கு பேர் என்ன பெருமா, ஆனோடு மாசுக்கள். இது வந்து பொதுவாக ஒரு மின்னார் தூய்மையாக்கல் முறையோட முறை. ஒரு ஆனோடு, அதாவது ஒரு எதிர்மின்வாய், ஒரு நேர்மின்வாய், ஒரு மின் பகுளி பயன்படுத்துகிறோம். இதான் அதோட முக்கியமான பாயிண்ட், அதை கரெக்டாக நம்ம எழுதணும். சரியா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சில்வரை வந்து மின்னார் பார்க்க போகிறோம். சில்வர், ஸோ சில்வர் பார்க்க போகும்போது எதிர்மின் வாயை என்ன பயன்படுத்துனா தூய சில்வர், நேர்மின் வாயை எதை பயன்படுத்துகிறோம்னா தூய்மையற்ற சில்வர். இங்கே பயன்படுத்தக்கூடிய மின் பகுளி என்னென்னா, அதாவது அமிலத்தன்மையுடைய நைட்ரேட் கரைசல் சில்வர். அதாவது சில்வர் நைட்ரேட்டை அமிலத்தில் கரைச்சி வச்சுருக்கோம், அதான் மின் பகுளியை பயன்படுத்துகிறோம். ஓகே, அப்போ என்ன எதிர்மின்வாய், என்ன நேர்மின்வாய் பார்த்தீங்களாமா? ஓகே, அடுத்து இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே நேர்மின் வாயில் என்ன வினை நடைபெறுது. பொதுவாக வந்து நேர்மின் வாயில் வந்து நமக்கு ஆக்சிஜனேட்டர் அடையும், எதிர்மின் வாயில் வந்து ஒடுக்கம் அடையும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நேர்மின் வாயில் பார்த்தீங்கன்னா ஏஜி சில்வர் வந்து ஏஜி ஒரு எலக்ட்ரான் இழந்து ஏஜி ப்ளஸ்ஸாக ஆக்சிடேஷன் அடைகிறது. ஓகே, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்மின் வாயில் இந்த ஏஜி ப்ளஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் வாங்கிட்டு ஏஜியாக என்ன பண்ணுது, உனக்கு ஒடுக்கம் அடைகிறது. இதுதான் சில்வரே மின்னார் பகுத்தல். ஓகேவா? அப்போ இந்த மின்னார் பகுத்தல் முறை மூலமாக சில்வர் மட்டும் இல்லை, காப்பர், ஜிங்க் போன்ற பிற உலோகங்களை வந்து தூய்மைப்படுத்தவும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மின்னார் பகுத்தல் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த முறை என்ன பார்க்க போகிறோம்னா புல தூய்மையாக்கல் முறை. புல தூய்மையாக்கல் முறையில் பாருங்கள், இந்த முறையானது எதை பயன்படுத்தி உள்ளதுன்னா, பின்ன படிகமாக்கல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. என்ன பயன்படுது, பின்ன படிகமாக்கல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. அதாவது மாசுக்கள் மாசுள்ள உலோகத்தை வந்து ஒரு தண்டு வடிவத்தில் எடுத்துக்கிறேன். இந்த தண்டு வந்து ஒரு நகரும் வெப்பப்படுத்தி மூலம் என்ன பண்ணுறேன்னா வெப்பப்படுத்தப்படுகிறது.
இதனால் இந்த உலோகம் வந்து என்ன பண்ணுது அப்படியே உருகுதான். உருகும்போது உலோகத்தனின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு வெப்பப்படுத்தி நகர்ந்து செல்லும் பொழுது அந்த மாசுக்குள்ளும் அதோட என்ன பண்ணுது அப்படியே நகருதான். அப்போ ஒரு பக்கம் மாசு போய்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் என்ன இருக்கும், உனக்கு தூய்மையான உலோகம் கிடைக்கும். இந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலமாக தூய்மையான உலோகம் பெறப்படுகிறது. இந்த முறையில் எந்த வகையான உலோகத்தை தூய்மைப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் உலோகத்தை என்ன பண்ணலாம், தூய்மைப்படுத்தலாம். படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும், மாசு உள்ள உலோகத்தை ஒரு தண்டு விட்டு எடுத்துக்கிற ஒரு வெப்பப்படுத்தி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முனையிலேருந்து ஒரு மணிக்கு அப்படியே நகட்டிகிட்டே இருக்கும். நகர்த்தும் போது என்ன பண்ணுதுன்னா, உலோகம் வந்து மேலே உருகுது. உருகி என்ன பண்ணுது, அந்த மாசு வந்து உலோகத்தோட அந்த மாசு வந்து அப்படியே உருகி நிலையோட போது தூய்மையான உலோகம் மட்டும் என்ன பண்ணும், ஒரு பக்கமாக நமக்கு கிடைக்குது. இந்த முறைக்கு பேர் தான் என்னது, உனக்கு புல தூய்மையாக்கல் முறை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவி நிலைமை முறைகள். அப்போயே பார்த்தோம் நம்ம அந்த ஆவி நிலைமை முறையில் ரெண்டு வகையான முறை சொன்ன மேடம், ஒன்று மாண்டு முறை, இன்னொன்று என்ன சொன்னேன், வான் ஆர்கல் முறை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆவி நிலைமையில் என்ன பண்ண போகிறோம், ஒரு தூய்மையற்ற உலகத்தோட ஒரு ஏதாவது ஒரு கரணி வேதிக்கரணி சேர்க்குற சேர்க்கும் பொழுது ஒன்று என்ன ஆகுதுன்னா, அது எளிதில் ஆவியாக்கூடிய சேர்மம் மாறுது. அந்த ஆவியாக்கூடிய சேர்மத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கி சூடுபடுத்தும் போது ஒரு தூய உலகம் கிடைக்கும். இதான் பயன்படுத்த போகிறோம். ஓகே, இப்போ இதில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம், நிக்கல் தூய்மைப்படுத்த உதவக்கூடிய மாட்டு முறை. நிக்கலை தூய்மைப்படுத்த உதவக்கூடிய மாட்டு முறை பார்க்க போகிறோம். ஒரு தூய் மாசுள்ள ஒரு நிக்கல் எடுத்துக்கிற எண்ணெய் ப்ளஸ் அதோட என்ன சேர்க்க போனால் கார்பன் மோனாக்சைடு செலுத்தி 350 கிலோ வெப்பில் சூடுபடுத்தும் போது உனக்கு என்ன கிடைக்குன்னா, நிக்கல் டெட்ரா கார்போனைல் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஓகே, ஒரு சேர்மம் கிடைக்குது. இந்த நிக்கல் டெட்ரா கார்போனைல் சேர்மத்தை 450 கிலோ வெப்பில் சூடுபடுத்தும் பொழுது உனக்கு என்ன கிடைக்குன்னா, தூய்மையான நிக்கல் ப்ளஸ் என்ன வெளியே போகுதுன்னா 4 கார்பன் மோனாக்சைடு 4CO உனக்கு வெளியே போகுது. ஓகே, இது நிக்கலை தூய்மைப்படுத்தக்கூடிய மாட்டு முறை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ, எண்ணெய் ப்ளஸ் 4CO கியூஸ் எண்ணெய் CO 4 times நிக்கல் டெட்ரா கார்போனைல். இந்த நிக்கல் டெட்ரா கார்போனைல் சூடுபடுத்தும் போது உனக்கு தூய நிக்கோலும் ப்ளஸ் என்ன கிடைக்கும், உனக்கு 4CO கிடைக்குது. ஓகே, சரி, அடுத்த முறை என்ன பார்க்க போறோம்னா வான் ஆர்கல் முறை. இந்த வான் ஆர்கல் முறையை பயன்படுத்தி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஜிர்கோனியம் டைட்டேனியம் தூய்மையாக்கலாம், இப்போ உனக்கு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்லேயுமே டைட்டேனியம் தான் கொடுத்துருக்காங்க. ஜிர்கோனியம் கொடுத்தாலும் என்ன பண்ணுது, ஜிர்கோனியத்துக்கு ஃபார்ம்லாம் ZR, அதை வச்சு இதே மாதிரி நம்ம எழுதலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, டைட்டேனியம் ஒரு தூய்மையற்ற டைட்டேனியம் உணவு எடுத்துருக்க TI ப்ளஸ் அயோடினோட வினைப்படும் பொழுது 550 கிலோ பிளஸ் சூடுபடுத்துகிற சூடுபடுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாசு வந்து அயோடினு சேர்ந்து டைட்டேனியம் டெட்ரா அயோடைடாக மாறுது. இந்த டைட்டன் டெட்ரா அயோடைன் என்ன பண்ணுற மறுபடியும் 1800 கிலோ வெப்பில் சூடுபடுத்தும் பொழுது உனக்கு தூய்மையான டைட்டேனியமும் அயோடின் வந்து என்ன பண்ணுது, உனக்கு வாய்வாக வெளியே போயிடுது. இதுதான் உனக்கு வான் ஆர்கல் முறை. ஓகேவா, உலோகத்தை எப்படி தூய்மையாக்கலாங்கிற முறையை நம்ம என்ன பண்ணோம், பார்த்தாச்சு. ஓகேவாம்மா, ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கடைசி டாப்பிக்கு சில உலோகத்துடைய பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அலுமினியத்தோட பயன்கள் பார்க்க போகிறோம். இந்த அலுமினியம் வந்து ஆகாய விமானங்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறோம், மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறோம், சமையல் பாத்திரங்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறோம், உயர் அழுத்த மின் கம்பிகள் தயாரிக்க பயன்படுத்துகிறோம், வாயுக்கள் எடுத்து செல்லக்கூடிய குழாய்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். இதுதான் அலுமினியத்தோடைய பயன்கள். இது போக சில பாயிண்ட்ஸ் இருக்கும், புக்கை கொஞ்சம் பார்த்து ரீட் பண்ணிக்கோ. அடுத்த உலோகம் என்ன பார்க்க போனால் இரும்பு. இரும்புடைய பயன்கள், இந்த இரும்பு எதுக்கு பயன்படுத்துனா, காந்தங்கள் தயாரிக்க பயன்படுத்துது, வெட்டு கூட கருவிகள் தயாரிக்க பயன்படுகிறது, குழாய்கள் மற்றும் வால்வுகள் தயாரிக்க பயன்படுகிறது, பாலங்கள் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் தயாரிக்க பயன்படுகிறது, மோட்டார் வாகனம் மற்றும் ஆகாய விமானங்கள் தயாரிக்க என்ன பண்ணுறோம், அந்த இரும்பை பயன்படுத்தி கொள்கிறோம். ஓகே, அடுத்து தாமிரத்தோட பயன்கள். இந்த தாமிரம் முக்கியமாக எதில் பயன்படுத்தினா, குழாய்கள் தயாரிக்க பயன்படுகிறோம், மின் கம்பிகள் தயாரிக்க பயன்படுகிறோம், தாமிரம் மற்றும் தங்கம் கலவை நம்ம எதில் பயன்படுத்துகிறோம், நாணயங்கள் மற்றும் நகைகள் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். ஓகேவா, தூய்மையான தங்கத்தை மட்டும் வச்சு என்ன பண்ண, நம்மளால் நகை தயாரிக்க முடியாது, அது என்ன பண்ணுறோம், தாமிரத்தோட கலந்து தான் நமக்கு தேவையான வடிவத்தை கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இதான் தாமிரத்துடைய பயன்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் பயன்கள். தங்கம் எதில் பயன்படுத்துகிறோம், நாணயங்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறோம், மின்முலாம் பூசை பயன்படுத்துகிறோம், தங்க கைக்கடிகள் தயாரிக்க பயன்படுத்துகிறோம், தாமிரம் மற்றும் தங்க கலவை நகைகள் தயாரிக்க என்ன பண்ணுறோம், பயன்படுத்திக் கொள்கிறோம். ஓகே, கடைசியாக பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா துத்தநாகம். துத்தநாகத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, எஃகு மற்றும் இரும்பு அமைப்புகள் அரிமானம் மற்றும் துருபிடிக்காமல் பாதுகாக்கக்கூடிய துத்தநாக பூச்சி தயாரிக்க பயன்படுத்துகிறோம். ஓகே, துத்தநாக பூச்சிகள் நம்ம ஆபோச்சுக்கோ, அதாவது அந்த எஃகு இரும்பு போன்ற அரிமானம் தரக்கூடிய துருபிடிக்காமல் பாதுகாக்க பயன்படுத்துகிறோம், மருந்து பொருட்கள் நெகிழிகள் மை மீன்கலன்கள் போன்ற பல பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்திக் கொள்கிறோம். துத்தநாகத்தை துத்தநாக ஆக்சைடை பயன்படுத்துகிறோம், ஒளிரக்கூடிய பெயிண்ட்டு ஒளிரும் விளக்குகள் மற்றும் எஸ்கதிர் திரைகள் ஆகியன் தயாரிக்க பயன்படுத்திக் கொள்கிறோம், குழாய் வால்வுகள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் தயாரிக்காமல் என்ன பண்ணுறோம், துத்தநாகத்தை நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். ஓகேம்மா, ஓகே, என்னோடய கிளாஸ் நமக்கு முடிஞ்சிச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக நம்ம தரவை என்ன பண்ணிட்டோம், பார்த்தாச்சு. இன்னைக்கு ஹோம்ஒர்க்கை நோட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டு கொஸ்டின், நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறையினை விவரிக்க. நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறையினை விவரிக்க. நம்பர் டூ பார்த்தீங்கன்னா, புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரி. புல தூய்மையாக்கல் முறையை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரி. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வானாற்கல் முறையை எழுதுக. வானாற்கல் முறையை எழுதுக. அடுத்து மின்னார் தூய்மை தத்துவத்தை ஒரு எடுத்துக்காட்டுடன் தருக. மின்னார் தூய்மையாக்கல் தத்துவத்தை ஒரு எடுத்துக்காட்டுடன் தருக. ஓகேம்மா? இது போக நம்ம என்ன படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம பைண்டில் பார்த்தோம்ல, இந்த பைண்டில் கண்டிப்பாக டூ மார்க் கொஸ்டின் கேட்பான். அலுமினியத்தின் பயன்பாடுகளை கூறுக, துத்தநாகத்தின் பயன்பாடுகளை கூறுக, இரும்பின் பயன்பாடுகளை கூறுக, தாமிரத்தின் பயன்களை கூறுக, தங்கத்தின் பயன்களை கூறுகன்னு கொஸ்டின் கேட்கலாம். நான் கொஞ்சம் மேடை ஷார்ட்டாக தான் உனக்கு சொல்லியிருக்கேன் பயன்கள். உன் புக்கில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நல்லா ரீட் பண்ணிப்பார், உனக்கு நல்லா தெரியும். ஓகேம்மா? ஸோ ஃபஸ்ட் லெசன் டாபிக் ஃபுல்லாகவே நமக்கு என்ன பண்ணுற, சிலபஸ் படி உள்ள டாபிக் ஃபுல்லாக மேடம் முடிச்சிட்டேன். ஓகேம்மா? படித்து நல்லபடியாக என்ன பண்ணுற, எழுதி அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.